கடலூரில் தனியார் பள்ளி வேன் மோதி 3 வயது குழந்தை உயிரிழந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் லெசிராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். லெசிராஜா, வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? கடலூர் அடுத்து மேற்கு ராமாபுரம் ஊரை சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி வருகிறார். இவரோட மனைவி தீபா. இவர்களுக்கு தேஜேஸ்வரன் என்ற ஆண் குழந்தை 3 வயது உள்ளது. இன்று காலை கிழக்கு ராமபுரத்தில் உள்ள அவரது தாத்தா வீட்டில் இருந்து குழந்தை தேஜேஸ்வரன் சாலையில் விளையாடி கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த தனியார் பள்ளி வேன் திடீரென்று மீது மோதியது. அப்போது குழந்தை தேஜேஸ்வரன் தலையில் சக்கரம் ஏறியதால் சம்பவ இடத்திலே தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை பார்த்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுது துடித்தனர். பின்னர் தேஜேஸ்வரனை உடலை மீட்டு பிரேத பரிசோதனை கடலூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர். இது குறித்து கடலூர் திருப்பாதிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எலசிராஜா.